வணக்கம் புதுச் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் கொரோனாவை முழுவதுமாக கட்டுப்படுத்த மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை காக்கும் வகையில் புதிய கட்டிட வடிவமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா கின்ன சாதனை புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடு என்பது நிரூபணம் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேரளாவில் முப்பது கிலோ தங்க கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் கைது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடவடிக்கை தமிழகத்தில் கொரோனா தொற்றை முழுவதுமாக கட்டுப்படுத்துவது குறித்த ஆலோசனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பதினான்காம் தேதி அமைச்சரவை கூட்டம் விரிவான செய்திகள் நாட்டில் கொரோனாவை முழுவதுமாக கட்டுப்படுத்த மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் கொரோனா நிலவரம் குறித்து தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கொரோனா பாதிப்புகள் குறித்தும் அவற்றை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் பிரதமர் கேட்டறிந்தார் அப்போது பேசிய அவர் பொதுமக்கள் தொடர்ந்து தூய்மையை கடைபிடித்தல் தனிமனித இடைவெளியை பொது இடங்களில் பின்பற்றுதல் பொது சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் தொடர்ந்து கொரோனா தொற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த தொற்று குறித்த விழிப்புணர்வை பரவலாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சித் துறையினர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதிக பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாநிலங்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோரும் அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர் சுகாதாரத்துறையில் எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புதிய கட்டிட வடிவமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இந்திய கட்டடக் கலைஞர்கள் மையத்தின் தேசிய மாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் தங்களது வடிவமைப்புகளை மாற்றியமைப்பதன் மூலம் தொற்று நோயால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று கூறினார் கட்டிடங்களுக்கு உள்ளே சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் இருக்கும் வகையில் புதிய கட்டிட வடிவமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார் திறன்மிக்க வடிவமைப்பாளர்கள் மற்றும் ஓவியர்களைக் கொண்டு நவீன நகர வடிவமைப்புகள் ஏற்படுத்துவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தினார் உள்ளூர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் ஏராளமானவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளினால் ஆக்கப்பூர்வமான பயன்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களினால் கருவரும் சதவீதம் இரண்டு புள்ளி ஒன்று என்ற அளவை நெருங்கி வருவதாகவும் நாட்டின் இருபத்தி ஐந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த அளவு எட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களை சமாளித்து வரும் சூழ்நிலையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முக்கியத்துவம் பெறுவதாகவும் பெருகிவரும் வரும் மக்கள் தொகை மக்கள் தொகைக்கு ஏற்ப சுகாதார சேவைகளை அளிப்பது அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள சுயசார்பு திட்டத்தின் கீழ் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் ஒரு இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் என்றும் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் மூலம் பெண்களின் கௌரவம் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுகாதார மையங்கள் தொடர்பாக கைபேசி செயலியையும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது வெளியிட்டார் திரைப்படத்துறையில் துறையில் இந்தியா உலகளாவிய அளவில் தலைமையேற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் திரைப்படத்துறையின் வளர்ச்சி சம்பந்தமான காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவில் திரைப்படத்துறை வளர்ச்சி பெற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பெருமளவு முதலீடுகளை திரைப்படத்துறையில் பெறுவதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார் முன்னதாக இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்தி இருபது காணொலி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இந்திய ரயில்வேயை நூறு சதவீதம் மின்மயமாக்கலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு சதவீதம் பசுமை ரயில்வேயாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை வாய்ப்புகளாக இந்தியா நிச்சயம் மாற்றும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பாதித்தவர்களுக்கு அவசர தேவைக்காக மட்டும் கட்டுப்பாடுகளுடன் இட்டோலிசுவாம் என்ற மருந்தை கட்டுப்படுத்த மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையமான டிஜி டிசிஜிஐ பரிந்துரை செய்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில் சுமாரானது முதல் ஆபத்தான மூச்சுத் திணறல் பாதிப்பு உடையவர்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் இந்த மருந்தை ஊசி மூலம் செலுத்தலாம் என தெரிவித்துள்ளது பல்வேறு நிலைகளில் செய்யப்பட்ட ஆய்வுகளில் திருப்திகரமான முடிவுகள் கிடைத்ததை அடுத்து அந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை அறுபத்தி இரண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மொத்தம் ஐந்து லட்சத்து பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நேற்று மட்டும் மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாக உள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பதாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் முப்பத்தி மூன்றாயிரத்து நானூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் தெலங்கானாவில் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதிமூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபது பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் மேலும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது நேற்று மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை எண்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாக உள்ளது தற்போது நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று பத்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்று அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டாக அதிகரித்துள்ளது மாவட்ட அளவில் சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது புதிதாக நேற்று ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இவர்களுள் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் தற்போது பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மொத்தம் ஆயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையில் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் இருநூற்று முப்பத்தி ஏழு பேருக்கும் திருவள்ளூரில் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் நூற்றி பத்தொன்பது பேருக்கும் கொரோனா பாதிப்பு நேற்று கண்டறியப்பட்டுள்ளது இது தவிர மதுரையில் இருநூற்றி இருபத்தி ஏழு பேருக்கும் தூத்துக்குடியில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேருக்கும் திருச்சியில் நூற்றி இருபத்தி எட்டு பேருக்கும் சேலத்தில் நூற்று முப்பத்தி ஆறு பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா கின்ன சாதனை படைத்திருப்பதன் மூலம் புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடு என்பது நிறுவனமாகி உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் எடுக்கப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பில் புதிய கிண்ண சாதனை படைக்கப்பட்டுள்ளது கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இந்த துல்லியமான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இந்த கணக்கெடுப்பின் போது புலிகளின் நடமாட்டம் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு புலிகள் கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் இது உலகில் உள்ள புலிகளின் எண்ணிக்கையில் எழுபத்தி ஐந்து சதவீதமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நூற்று நாற்பத்தி ஒரு இடங்களில் இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு கேமராக்கள் கணக்கெடுப்பிற்காக பயன்படுத்தப்பட்டது என்றும் மொத்தம் மூன்று புள்ளி நான்கு எட்டு கோடி புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வனவிலங்கு நிறுவனமும் தேசிய புலிகள் காப்பக அமைப்பும் இணைந்து இந்த கணக்கெடுப்பை நடத்தி கொள்ளது என்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்து நானூற்று பதினோராக இருந்த புலிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் And we have laid the largest camera traps. No country has done so much exhaustive survey and counting and camera traps used for this purpose. And that camera trap number has been put in the Guinness Book of World Record. I congratulate National Tiger Authority and other concerned. கேரளாவில் முப்பது கிலோ தங்க கடத்தல் விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த ஸ்வப்னா சுரேஷ் நேற்று பெங்களூருவில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகத்தின் பெயரில் விமானத்தில் வந்த பார்சல் ஒன்றில் முப்பது கிலோ கடத்தல் தங்கம் கைப்பற்றப்பட்டது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக தூதரகத்தின் முன்னாள் ஊழியர் சரீத் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கடத்தல் சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் ஸ்வப்னா சுரேஷ் என்ற பெண் தலைமறைவாக இருந்தார் அவரை பெங்களூருவில் நேற்று தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த வழக்கில் சரீத் சந்தீப் நாயர் ஃபாசில் ஃபரீத் மற்றும் சொப்னா சுரேஷ் ஆகிய நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கடத்தல் பின்னணியில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது ஜம்மு காஷ்மீரின் சோப்பூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அங்குள்ள ரெப்பான் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாக ஜம்மு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் குறிப்பிடத்தக்கது நாட்டின் மிகப்பெரிய பகுதியான மும்பையின் தாராவியில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் மும்பை தாராபியில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை உதாரணமாக கொண்டு கொரோனா தொற்றை எதிர்கொள்ளலாம் என்பதை அறியலாம் என்று கூறியுள்ளார் சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளின் ஒருங்கிணைந்த மற்றும் தொடர் தீவிர நடவடிக்கைகளால் கொரோனா பரவலை எதிர்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஸ்பெயின் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளும் சிறப்பான முறையில் கொரோனாவை எதிர்கொண்டதற்கு உதாரணம் என்று அவர் தெரிவித்தார் பரிசோதனை செய்தல் தனிமைப்படுத்துதல் தொற்றை பின்தொடர்தல் ஆகியவை கொரோனாவை கட்டுப்படுத்த பெரிதும் உதவும் என்றும் அவர் கூறினார் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சனுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மும்பை நானாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது மகன் அபிஷேக் பச்சனுக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவரும் நானாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகர் அமிதாப் பச்சன் தமக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமது குடும்ப உறுப்பினர்கள் ஊழியர்கள் ஆகியோருக்கும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த பத்து நாட்களாக தம்முடன் தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்வதாகவும் அமிதாப் பச்சன் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நடிகர்கள் அமிதாப் பச்சன் மற்றும் அவரது அபிஷேக் பச்சன் ஆகியோர் விரைவில் குணமடைய பல்வேறு பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது நூறு நாட்களை கடந்து ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட பின்னும் கொரோனா தொற்று எண்ணிக்கை சில இடங்களில் அதிகமாக இருந்தது எனவே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மதுரை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று பொதுமக்களின் நடமாட்டத்தை முற்றிலும் குறைப்பதற்காக ஜூலை மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் இன்று காலை முதல் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன சாலைகளில் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது மேம்பாலங்களிலும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது முழு ஊரடங்கு காரணமாக தியாகராய நகர் பாரிமுனை ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன காவல்துறையினரின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது திருச்சி மதுரை கோவை திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து பெரிய நகரங்களிலும் சிறு நகரங்கள் மற்றும் கிராமங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருத்துவ சேவைகள் தவிர அனைத்து நிறுவனங்களும் முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றன மாவட்ட எல்லைகளில் காவல்துறையினர் கடுமையான வாகன சோதனைகளில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வருகிறது எனவே ஊரடங்கில் தளர்வுகள் அளிப்பது குறித்து முடிவெடுக்க தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது இதில் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பது குறித்தும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை தற்காலிக பேருந்து நிலைய மைதானத்தில் ஒன்பது கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள பூங்காவுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்வுக்கு மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார் புதுக்கோட்டை நகராட்சி தற்காலிக பேருந்து நிலைய மைதானத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த பூங்கா அமைக்கப்பட உள்ளது ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நடைப்பயிற்சிக்கான பாதை சைக்கிள் பாதை ஆண் பெண் முதியோர்களுக்கான உடற்பயிற்சி கூடங்கள் இசை நீரூற்று போன்ற வசதிகள் அமைக்கப்பட உள்ளன விளையாட்டுக் கூடம் ஸ்கேட்டிங் பயிற்சி யோகா பயிற்சி ஆகியவற்றுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வைஃபை கழிவறை உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தப்படவுள்ளன கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்று தீவிரமடைந்து வருவதால் பெங்களூருவில் ஜூலை பதினான்காம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது பதினான்காம் தேதி காலை எட்டு மணி முதல் அத்தியாவசிய சேவைகள் அளித்து வரும் நிறுவனங்கள் தவிர அனைத்து நிறுவனங்களும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் நடமாடுவதற்கும் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன நாட்டின் பிற மாநிலங்களை காட்டிலும் கர்நாடக மாநிலத்தில் கொரோனா தொற்றின் வேகம் குறைவாக இருந்தது ஆனால் தற்போது அம்மாநிலத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது விரிவான கட்டுப்பாடுகள் குறித்த தகவல்கள் நாளை வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடற்படைக்கு சொந்தமான ராஜ்கமல் என்ற கப்பல் மூலம் நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருந்த ஆறு இலங்கை மீனவர்கள் மீட்கப்பட்டனர் பத்தாம் தேதி அன்று கடற்படைக்கு சொந்தமான ராஜ்கமல் கப்பல் போர்பிளேர் அருகே கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தது அப்போது அந்த பகுதியில் மோசமான வானிலை காரணமாக இலங்கை மீனவர்கள் பயணித்த படகு ஒன்று நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தனர் உடனடியாக அந்த படகிலிருந்து இலங்கை மீனவர்கள் ஆறு பேரை கடற்படையினர் மீட்டனர் மீனவர்களின் படகு போர்பிளேருக்கு கொண்டு செல்லப்பட்டது இரண்டு முதல் ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றவர்களுக்கு பரோல் வழங்குவது குறித்த சிறை விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கடத்தல் சம்பவத்தில் தொடர்பிருந்ததாக கைது செய்யப்பட்ட சென்னை கேகே கே நகரைச் சேர்ந்த ஒருவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் இதய நோய் சிகிச்சை பெறுவதற்காகவும் கல்லூரியில் படிக்கும் இரண்டு மகள்களுக்கு செலவுக்கு பணம் ஏற்பாடு செய்யவும் ஒரு மாதம் பரோல் வழங்க வேண்டும் என்று அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் கிருபாகரன் வேலுமணி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தண்டனை கைதிகள் ஆண்டுகள் தண்டனை அனுபவித்த பிறகே பரோல் வழங்க வேண்டும் என்று சிறை விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனுதாரருக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை பரோல் வழங்கி உத்தரவிட்டனர் பரோலில் இருக்கும்போது வாரந்தோறும் திங்கட்கிழமையன்று கே கே நகர் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர் ஆயுள் தண்டனை கைதிகள் குறைந்த காலம் தண்டனை பெற்ற கைதிகள் அனைவரும் பரோலில் செல்வதற்கு ஏற்றவாறு சிறை விதிகளில் திருத்தம் கொண்டு வரலாம் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் தன்னார்வ நிறுவனத்துடன் இணைந்து சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள டயாலிசிஸ் மையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது டயாலிசிஸ் மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் திறந்து வைத்தார் பின்னர் பேசிய அவர் சென்னையில் இதுவரை ஆறு டயாலிசிஸ் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஒவ்வொரு மையமும் ஒரு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் ஒவ்வொரு மையத்திலும் தலா பத்து படுக்கைகளில் நாள் ஒன்றுக்கு இருபது பேருக்கு இலவசமாக டயாலிசிஸ் செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார் இதேபோல் மேலும் ஒன்பது மண்டலங்களில் டயாலிசிஸ் மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து வருகிறது சர்வதேச அளவில் இதுவரை எழுபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உலக அளவில் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஐந்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினான்கு லட்சத்து தொன்னூறாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் பிரேசிலில் பதினெட்டு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று பனிரெண்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்தி ஓராயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து இருநூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு பேர் அந்த நாட்டில் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து ஆறுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கு குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்து ஒன்பதாக அதிகரித்திருக்கிறது பாகிஸ்தானில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து நூற்று முப்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதல் முறையாக முகக்கவசம் அணிந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகத்திலேயே அமெரிக்காவில்தான் அதிக அளவில் கொரோனா தொற்று பரவி இருக்கிறது கொரோனா தொற்று பரவாமல் இருக்க முகக்கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது ஆகியவை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனினும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த நூறு நாட்களுக்கும் மேலாக முகக்கவசம் எதுவும் அணியாமல் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார் அமெரிக்காவில் கொரோனா தீவிரமாக பரவி வரும் நிலையில் அவர் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் தோன்றுவது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது இந்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் நேற்று வால்டர் ஈடில் உள்ள மருத்துவமனையில் காயமடைந்த ராணுவ வீரர்களை பார்க்கச் சென்றபோது முகக்கவசம் அணிந்து சென்றார் தொடர்வது நாளிதழ்களில் இன்று கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் கே பி அன்பழகன் குணமடைந்து வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தினத்தந்தி வெளிமாநில தொழிலாளர்களுக்காக சிறப்பு ரயில் நூற்று முப்பத்தி நான்கு சிறப்பு ரயில்களில் ஒரு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் பேர் பயணம் தினமணி நாட்டின் கேமராக்கள் உதவியுடன் நடைபெற்ற புலிகள் கணக்கெடுப்பு பதினெட்டு ஆண்டில் ரயில்வேக்கு ஐம்பத்தி ஓராயிரத்து எட்டு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியிடு தினகர மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் கொரோனாவை முழுவதுமாக கட்டுப்படுத்த மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தல் சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை காக்கும் வகையில் புதிய கட்டிட வடிவமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியா விண்ண சாதனை புலிகள் வாழ்வதற்கு இந்தியா பாதுகாப்பான நாடு என்பது நிரூபணம் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கேரளாவில் முப்பது கிலோ தங்க கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் கைது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடவடிக்கை தமிழகத்தில் கொரோனா தொற்றை முழுவதுமாக கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பதினான்காம் தேதி அமைச்சரவை கூட்டம் பொதுகைச் செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்